அனைவருக்கும் வணக்கம் இது பாசிட்டிவ் மைண்ட் பவர் யூடியூப் சேனல் என்னோட பேர் செந்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம எப்பவுமே நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அஞ்சு அடிப்படை முறைகளை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பசி பசி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு எப்போ உணவு தேவை ஏற்படுதோ அப்ப நமக்கு அதை அறிவிக்கிற கருவி தான் பசி முக்கியமான ரூல்னா பசி எடுத்து சாப்பிடணும் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும் நம்ம பழக்கம் இப்போ அப்படியே மாறிடுச்சு கரெக்டா டைமுக்கு சாப்பிடறதா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லை நீங்க இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த கட்டுப்பாடுமே இல்லை உங்களுக்கு நல்லா பசிக்குதா உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடுங்க ஆனா பசி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச உணவா இருந்தாலும் சரி ஒரு வாய் கூட வைக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பசி இல்லாத போது சாப்பிட்ற உணவு நமக்கு நோயை ஏற்படுத்துது ஒரு திருக்குறள்ல கூட இது வரும் உங்களுக்கு மருந்துன்னு ஒன்று தேவைப்படாது எப்படின்னா நீங்கள் சாப்பிட்டது நல்லா செரிச்சு அடுத்த வேலை பசி எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மருந்துன்னு ஒன்று தேவைப்படாது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்ற மீனிங்ல ஒரு திருக்குறளே இருக்குது அதே போல தான் தாகம் உடலுக்கு நீர் தேவை ஏற்படும் போது தாகம் ஏற்படும் பெரும்பான்மையாக இதை நம்ம சரியாக தான் பண்ணுறோம் ஆனால் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு நம்ம செய்கிற வேலைக்கேற்ப நமக்கு தண்ணி தாகம் ஏற்படும் நமக்கு தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடித்தா போதுமானது ரெண்டாவது உடல் உழைப்பு உடல் வந்து இயக்கத்தின் மூலமா சில ஆற்றல்களை பெறும் அதனால உடல் உழைப்பு அதிகமாக இல்லாத வேலையை செய்கிறவங்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது எந்த உடல் உழைப்புமே செய்யாம உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கவங்களுக்கு நிறைய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதுக்கு நேரமின்மை இல்லைன்னு சொல்லுவோம் காலையில ஒரு இருபது நிமிடம் போதுமானது உங்கள் ஒரு நாளைக்கான ஆற்றலை அந்த உடற்பயிற்சி உங்களுக்கு ஊக்குவிக்கும் மூன்றாவது ஓய்வு ஓய்வு வேற தூக்கம் வேற நம்ம உடம்பு கழிப்பாக இருக்கும்போது நமக்கு ஓய்வு தான் தேவைப்படுது ஓய்வுல நிறைய இருக்கு ரொம்ப நேரம் கணினி முன்னாடியே உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் வெளியே வந்து இயற்கை காத்து சுவாசிச்சா அது ஓய்வு ரொம்ப கடினமான உடல் ஒளி செய்யற ஒருவருக்கு அவர் செய்கிற வேலையில ஒரு ஐந்து நிமிடம் ஒரு டீ குடிக்கவும் ஒரு இசியா கேட்டு ரசிக்கவும் டைம் கிடைச்சா அவருக்கு அது ஓய்வு இது போல ஒவ்வொருத்தவருக்கும் அவங்களுடைய ஓய்வு மாறுபடும் நம்ம உடல் தொடர்ந்து ஒரு வேலையில ஈடுபடும் போது சோர்வடைது அந்த சோர்வை சரி செய்ய இந்த ஓய்வு அப்படின்றது நம்ம உறக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமா இருக்கு நான்காவது தூக்கம் நம்ம உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுதான் தூக்கம் ஒரு நாள் தூங்கலனா கூட நம்மளோட சிந்தனை திறனில் தடுமாற்றங்கள் ஏற்படுறத நம்மளால் உணர முடியும் பசி தாகம் அது போலவே தூக்கம் எப்போ வந்தாலும் தூங்கலாமா கேள்வி எழுப்பலாம் அது அதுக்கு தான் இயற்கையிலேயே நமக்கு இரவு பகல் அமைஞ்சிருக்கு இரவில் தூங்குறது மட்டும் தான் சரியான தூக்கமா இருக்க முடியும் பகல் நேரத்துல உடம்பு டயர்டா இருந்தா ஓய்வு எடுத்தா போதுமானது அதுக்காக தூங்கணுன்றது அவசியம் இல்ல பகல்ல அடிக்கடி தூங்கி பழகினீங்கன்னா இரவு நேர தூக்கம் கண்டிப்பா எதிர்காலத்துல பாதிப்படையும் இரவு நேரத்துல வேலைக்கு போய் தூங்குறது ரொம்ப தவறு உடலுக்கு சில வருடங்கள் பெரும் ஏற்படுத்தலாம் ஐந்தாவதா காற்று நமக்கு ஒவ்வொரு நொடியும் தேவைப்படுற இதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா நம்ம சுவாசம் தண்ணி சேவே நடக்குது அதனாலதான் நம்ம அதை கேர்லஸா விட்டுறோம் எனக்கு நுரையீரல் வீக்கா இருக்கு ஆஸ்தமா பிரச்சனை இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியாம நமக்கு இந்த நோய் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்போம் பட் அதெல்லாம் நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புனாலதான் வருது நம்ம பகல்ல வெளியே இருக்கோம் நம்ம சுவாசத்துக்கு ஆக்சிஜன் நிறைய இருக்கு ஆனா இரவுல நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கோம்னு வச்சுப்போம் கொசுக்கு பயந்து சென்னையிலையும் சாத்திருவோம் நமக்கு வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஆக்சிஜன் நாலு மணி நேரத்துக்கு பத்தலாம் பட் அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிடும் அப்புறம் நம்ம எப்படி உயிர் வாழ்கிறோன்னு கேட்கலாம் நம்ம உடம்பு ரொம்ப திறமை வாய்ந்தது நமக்கு ரொம்ப குறைவான ஆக்சிஜன் இருந்தா கூட நம்மளால உயிர் வாழ முடியும் அதுக்காக எப்பவுமே அப்படி பழகிட்டோம்னா நம்ம உயிரோட தான் இருப்போம் ஆனா உடல் ஆரோக்கியம்ன்றது இருக்காது இதுவே தினமும் நல்ல ஆக்சிஜன் நிறைந்த காற்றோட்டம் இருந்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க ஃபேன் ஏசி உங்களுக்கு காத்து தரும் பட் ஆக்சிஜன் தராது அதுவும் ஆக்சிஜன் ஏசி ரூம்ல ரொம்ப கம்மியா இருக்கும் உதாரணமா நம்ம ஒரு ஏசி ரூம் குள்ள போன உடனே நம்மளுக்கு டீப்பா ஒரு மூச்சு எடுக்கும் நிறைய பேர் அதை கவனிச்சிருப்பீங்க அதுக்கு அர்த்தம் அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் ஆக்சிஜன் கேட்டு நம்ம உடம்பு டீப்பா அந்த மூச்சை விடுது கண்டிப்பா ஏசியை தவிர்த்துருங்க வெளிக்காத்து உள்ள வரதுக்கு ஒரு எக்ஸாஸ் ஃபேன் மாட்டினா போதும் ஒரு எண்டில் நீங்கள் எக்ஸாஸ் ஃபேன் மாட்டினீங்கன்னா இன்னொரு எண்டில் அதுக்கு ஒரு ஓப்பன் வைக்கணும் இந்த ஓப்பன் ஜென்னலா கூட இருக்கலாம் இப்போ அந்த ஜன்னல் இருக்குன்னா கொசு வராத இருக்க அந்த இடத்துல கொசு வலைய மாட்டிட்டா போதும் இப்போ உங்களுக்கு கொசுவும் இருக்காது வீட்டுக்குள்ள எப்பவும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் ஏற்கனவே நைட்ல நமக்கு சுவாசிக்க காட்டுறல இதுல கொசு கொசுவத்தி அப்புறம் இந்த லிக்யூட் எல்லாம் போட்டு விஷத்தை நைட்டு ஃபுல்லா சுவாசிட்டு இருக்கும் இது பல நோய்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்ததுதான் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை இதை நல்லா புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி